வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, எப்படி குடிக்கிறத நிறுத்தறதுன்னு பார்க்க போறோம். இந்த டைம் பீயிங் நிறைய பேர் குடிக்கிறதுக்கோசரம் நிறைய பேர் அவசரப்பட்டு இருக்காங்க. இது ஒரு குடி எப்படி குடிக்கிறது நிறுத்தணும்னு நான் இந்த வீடியோல சொல்றேன். ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா, இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் உங்க வீட்டிலேயே உங்க பேரண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் இல்லை உங்க அப்பா இல்லைனாக்கா உங்க ஃபேமிலியில யாருன்னா இந்த மாதிரி குடி பழகத்துக்கு அஃபெக்ட் ஆயிருந்தாக்கா, நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அந்த குடி பழகத்துல இருந்து ஈஸியா நீங்க வெளியே எடுத்துன்னு வரலாம். அது எப்படின்ட்டு நான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுதோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஜூஸ், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ், எக்ஸாம்பிள் பிரமோன ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜூசஸ் எடுத்துக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுதோ அந்த ஜூஸ் எடுத்து நீங்க ஃபுல்லா குடிச்சீங்கன்னா, வயிறு ரொம்ப குடிச்சிருங்க, வயிறு ரொம்ப குடிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த டைம்ல உங்களுக்கு அது தோணவே தோணாது, இந்த மாதிரி நம்ம குடிக்கணும்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்க சின்ன வயசுல நினைச்சிருப்பீங்க, நம்ம அது பண்ணணும், நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அது இது நிறைய விஷயங்கள் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள நீங்க இப்ப யோசிக்க ஆரம்பிங்க. என்னென்ன யோசிக்கிறீங்கன்னாக்கா, ஒரு நம்மளுக்குன்ற ஒரு லட்சியத்தை உண்டாக்குங்க. நம்மளுக்கு ஒரு லட்சியத்தை உண்டாக்குனாக்கா நம்ம அது மேல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வரும், நம்ம எத்தனை நோக்கி நம்ம போக மாட்டோம். செகண்ட் பாயிண்ட் இது. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, சப்போஸ் நம்மளுக்கு கோல்ஸே இல்லைனாலும், நிறைய பேர் வயசானவங்களும் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு கோல்ஸ் இருக்காது, பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, அவங்க என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த மாதிரி எப்பெல்லாம் அவங்களுக்கு குடிக்கணும்னு தோணுதோ, ஐ மீன் மது அருந்தணும்னு தோணுதோ, அந்த டைம்ல அவங்க வயிறு ரொம்ப சாப்பிட்டாக்கா போதும், அவங்க ஃபுல்லா சாப்பிட்டாங்கனாக்கா அப்ப அவங்களுக்கு குடிக்கணும்னு தோணாது. தேர்ட் பாயிண்ட் இது. நல்லா சப்போஸ் நீங்க இளமையா இருந்தீங்க, ஒரு 25-20 அன்மேரிடா இருந்தீங்கன்னாக்கா, நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குங்க. உங்களுக்குன்ட்டு நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட பழகுங்க, நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட பழகுங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸு கூட பழகுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட பழகுங்க, நல்ல விஷயங்களை கத்துக்குங்க, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீ அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். அப்புறமேட்டு பார் கடைக்கு, அப்புறமேட்டு பார்ட்டி ஹால், அந்த மாதிரி மது அருந்துற விஷயங்கள் இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ண பழகுங்க. அது மட்டும் இல்லாம சப்போஸ் உங்களுக்கு போயே போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சுனாக்கா, நீங்க அப்பா அம்மா குடும்பம், அப்பா அம்மா குடும்பம்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா இல்ல அசிங்கமாயிடும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி கண்டிப்பா குடிக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்க மேரிடா இருந்தீங்கன்னாக்கா, மேரிடாய் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுனாக்கா, நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பசங்களையும் உங்க வைஃபையும் நீங்க கூட்டம் போலாம், அது உங்களுக்கும் ஒரு ஜாலியா இருக்கும், அந்த டைம்ல உங்களுக்கும் தோணாது இந்த மாதிரி நம்ம குடிக்கணும்ட்டு. அது மட்டும் இல்லைன்னா, சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் மீறி உங்களுக்கு குடிக்கணும்ட்டு தோணுச்சுனாக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு ஃபுல்லா ரைஸ் எடுத்துக்கங்க, நல்லா சாப்பிடுங்க, ஃபுல்லா ரொம்ப சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு குடிக்கணும்னு தோணும், இருந்தாலும் லைட்டாக தான் குடிப்பீங்க, நிறைய குடிக்க மாட்டீங்க. அப்படியே மீறி உங்களுக்கு சரி நான் குடிக்கவே கூடாது, எனக்கு ஆல்கஹால் கிட்டே போகக்கூடாது அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் ஃப்ரூட்ஸ், சில பேர் ஏழையா இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது, அதனால நான் என்னன்றோம், அவங்களுக்கு என்னன்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம், எப்பெல்லாம் உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுதோ அந்த டைம்ல ஃபுல்லா தண்ணி குடிங்க. ரொம்ப ஃபுல்லா தண்ணி குடிச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களால இந்த சொல்யூஷன்ல இருந்து சீக்கிரம் வந்துடலாம். நண்பா, நீங்க சப்போஸ் குடி பழக்கத்தை நிறுத்திட்டீங்கனாக்கா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னாக்கா, நீங்க கரெக்டா தூங்க மாட்டீங்க, சில கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்க கரெக்டா தூங்க மாட்டீங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு நிறைய தலைவலி வரும், ஃபர்ஸ்ட் தலைவலி வரும், நிறைய தலைவலி வரும், உங்களால கான்சென்ட்ரேட்டா பண்ண முடியாது, நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. அப்புறமேட்டு என்ன ஆகுனாக்கா, இது கொஞ்ச நாள் அப்புறம் இதெல்லாம் சால்வ் ஆயிடும். சால்வ் ஆன பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நல்லா சாப்பிட ஆரம்பிப்பீங்க, நிறைய ஒரு விதவிதமான சாப்பாடு நீங்களே ட்ரை பண்ணுவீங்க, நீங்களே சமைக்க ஆரம்பிப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி நீங்க கத்துக்கும் போது உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்புறமேட்டு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ப்ராப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க ஹெல்த்தியான சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. அப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வெயின் அந்த ஆல்கஹால் குடிக்கிறதுனால நம்ம ஹார்ட் அப்புறம் லங்ஸ் டேமேஜ் ஆகுது, லிவர் டேமேஜ் ஆகும், லிவர் ஹார்ட் டேமேஜ் ஆகும்போது டேமேஜ் ஆயிருக்கும். நீங்க சப்போஸ் குடிச்சிருந்தீங்கன்னாக்கா, நீங்க குடிக்கிறத விட்டு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிடணும்னு நீங்க நினைக்கும் போது என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு இந்த ஹார்ட் ரேட் வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமேட்டு அது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்லீரல் அது வந்துட்டு ரொம்ப நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜுக்கு வரும் அது. அப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, உங்க மூஞ்சில இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் போயிடும், நல்ல ஒரு எங்க லுக் வரும், நல்லா இருக்கும் ஃபேஸ் பார்க்க. நண்பா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க யாருக்கூடிய சண்டை போட மாட்டீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க குடிச்சு பார்க்க நிறைய பேர்கிட்ட சண்டைக்கு போவீங்க, வேணும் சண்டைக்கு போவீங்க, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நிறைய பேர்கிட்ட யாருக்கூட சண்டை போட மாட்டீங்க, பட் வீட்டுல வந்துட்டு நீங்க சண்டை போட மாட்டீங்க, பட் சில பேர் சண்டை போடுவாங்க. சப்போஸ் நீங்க மேரேஜ் ஆயிட்டீங்கன்னாக்கா வீட்டுல உங்க வைஃப் கண்டிப்பா சண்டை போடுவாங்க கூட.
இது எல்லாம் மீறி உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ஈஸியாக குடி பழக்கத்தை விடணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ரொம்ப ஈஸி தான். இது வில்வ இலைன்ட்டு சொல்லுவாங்க. வில்வ இலையை எடுத்து ஒரு கை அளவு எடுத்து அதை நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி ஒரு 30 ml கிளாஸில் ஊற்றி நான் அப்புறம் உங்களுக்கு வேணுனாக்கா நீங்கள் வேணுனாக்கா கல் குண்டு அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சுகர் எதனா ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சால்ட் வேணாக்கா ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் டேஸ்ட், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. நீங்கள் இத்தனை டெய்லியும் குடிச்சுன்னு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தும் ப்ராப்பர் ஆகிடும். உங்களுக்கு பாடியில் என்னென்ன டேமேஜ் குடி பழக்கத்தினால என்னென்ன ஆச்சோ என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சோ அது எல்லாமே ரீகவர் ஆகிடும் இது குடிக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடி பழக்கத்தையும் விட்டுருவீங்க. இதுதான் நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்புனாக்கா எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இது சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணலாம். குடிக்காமல் இருக்கிறதுல பாடி ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது வில்வையில் வேணுனாக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜூஸை நீங்கள் கரெக்டாக 1 மாதத்துக்கு நீங்கள் கரெக்டாக குடிச்சுன்னு வந்தீங்கன்னா போதும், நீங்கள் கண்டிப்பாக குடிபோதையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறவங்க சில பேர் குடிக்கிறவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா குடிக்கிறவங்களுடைய ரிலேஷனாக கூட இருக்கலாம். சப்போஸ் அவங்க ரிலேஷனாக இருந்து நல்லவங்களா இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரினாக்கா நீங்கள் மட்டும் குடிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அவங்க கிட்ட போய் சொல்லுங்கள், நீங்கள் இதே மாதிரி சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆகலாம். ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னு சொல்கிறீங்கனாக்கா நீங்கள் மட்டும் குடிக்க நீ மட்டும் குடிக்கிறத நிறுத்தலைனாக்கா நானும் உங்க கூட வருவேன், நானும் பார் கடைக்கு வருவேன், வீடியோ பிடிப்பேன், நான் எல்லாருக்கும் கூகுள் ஃபுல்லாக நான் போட்டுருவேன், யூடியூப்ல கூகுளில் எல்லாத்துலேயும் நான் போட்டுருவேன் அப்படின்ட்டு ஒன்று பண்ணுங்க. அப்படி அதுக்கு அவங்க ஒத்துக்கலைனாக்கா சப்போஸ் அதுக்கும் அவங்க செட் ஆகலைனாக்கா செகண்ட் ட்ரிக் என்ன பண்ணுறீங்கனாக்கா சப்போஸ் நீங்கள் குடிக்கிறத நீங்கள் நிறுத்தலைனாக்கா நான் உங்களை விட்டு போயிடுவேன், அவரோட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது செகண்ட் ட்ரிக்கு. தேர்ட் ட்ரிக் என்னன்னாக்கா சப்போஸ் நீங்கள் குடிக்கிறத நிறுத்தலைனாக்கா நான் என்ன பண்ணுவேன், நான் உங்கள் கூட சேர்ந்து நானும் குடிக்க உட்காந்துருவேன், நானும் பால் கடைக்கு வந்து நானும் கண்டிப்பாக குடிப்பேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள். எல்லாத்தையும் மீறி அவங்க சப்போஸ் அவங்க சத்தி இது எல்லாத்தையும் மீறி அவங்க குடிக்கணும்னு அவங்க நினச்சாங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட சத்தியம் பார்க்குவாங்க. அது கொஞ்சம் ஈஸி தான், பட் அவங்க யாரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கலாம். பாருங்கள் நம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ப பார்க்கலாம் நம்ப.